நண்பர்களே வணக்கம். சரவண ஐயாட்ட ரொம்ப கேள்வி கேட்குறாங்க பாருங்கள். ஏன் நான் வந்து பகவத்கீதையோட புஸ்தகம்லாம் படித்து அதில் இந்த நம்ம மனசில் தோன்ற எண்ணத்தையும் உணர்வுகளையும் மாற்ற முயற்சி செய்யாமல் அப்படியே கூட விட்டுடணும்னு சொல்லி அதில் சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் இன்னொரு இதில் ஆசிரியர் பகுதியில் வந்து மனசை பயன்படுத்தி தான் நம்ம எல்லோரும் வாழ்க்கையை வாழ்ந்தாகணும், மனசை பயன்படுத்தாதாங்க உலகில் யாருமே இல்லைன்னு சொல்லி கூட சொல்லியிருக்காங்க. இப்படி அன்றாட பயன்படுத்துகிற மனசை நம்ம சீரமைக்க வேண்டாங்களா? ஒவ்வொருக்கு ஒவ்வொருட செயலுக்கும் காரணம் எண்ணம் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ மனசில் தோன்ற எண்ணத்தையும் உணர்வுகளையும் அப்படியே விட்டுவிட்டோம்னா அது ஆபத்தான விளைவை ஏற்படுத்திடாதுங்களா? மனசை வந்து பயன்படுத்துறதுனா இங்கே என்னங்க, இல்லை அப்படியே விட்டுப்படுறதுன்னா என்ன தாங்க? இதில் ரெண்டுக்கும் ஏதோ முரண்பாடு இருக்கிற மாதிரியே தெரியுதுங்களே, கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்கள் ப்ளீஸ்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. இதுக்கு சரவணாயா சொல்கிற பதிலை பாருங்கள். இங்கே பாருங்கள், நம்ம எல்லாருமே மனசோட உதவியால் தான் எல்லா விஷயங்களையும் புரிஞ்சுக்கிறோம். நம்ம எதையும் நேரடியாக உணர்றதே கிடையாது. ஒரு விஷயத்தை நம்ம மனசு எப்படி புரிஞ்சுக்குதோ அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ மனசில் தோன்ற நினைவு எண்ணத்தையும் வச்சுக்கிட்டு தான் நம்ம எல்லா செயலையும் கூட ஈடுபடுறோம். அதனால் நம்மளோட செயலுக்கு மூல காரணம் வந்து நம்மளோட எண்ணங்களாக தான் இருந்துகிட்ருக்கு. இதில் யாருக்கும் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆனால் நம்மளுக்கு எல்லா எண்ணங்களும் அப்படியே செயலாக மாறுறது கிடையாது அப்படிங்கிறத நம்ம இதை தெரிஞ்சுக்கணும். எந்த எண்ணத்துக்கு இல்லாட்டி எந்த உணர்வுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதுதான் செயலாக அந்த இடத்துல வடிவம் பெறுது. இப்போ முக்கியத்துவம் கொடுக்காத பல எண்ணங்கள் வந்து அப்படியே தோணுது தெரியாமல் அப்படியே மறைஞ்சு கூட போயிடுது. இங்கே முக்கியத்துவங்கிறது அந்த எண்ணம் இல்லாட்டி உணர்வு மீது நம்ம காட்டுற ஈடுபாட்டை குறிக்குது இந்த இடத்துல. அதாவது நம்மளுக்கு பிடித்தமான எண்ணமும் உணர்வும் நம்மளுக்கு தொடர்ந்து நீடிச்சுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எடுக்கிற முயற்சியாக இருக்கலாம். இல்லாட்டி நம்மளுக்கு பிடிக்காத இல்லை நம்ம விரும்பாத எண்ணங்களையும் உணர்வுகளையும் அப்புறப்படுத்துறதுக்கான போராட்டமாக கூட அது இருக்கலாம். இது ரெண்டுமே அந்த உணர்வோ இல்லை எண்ணத்து மேலே காட்டுற ஈடுபாட்டை தான் இங்கே குறிக்குது. இப்படி நம்ம அது மேலே காட்டுற ஈடுபாடு தான் நம்மளோட செயலுக்கு கூட காரணமாகி போயிடுது. இப்போ வந்து பாருங்கள், யாரெல்லாம் இனிமேல் எனக்கு கோபமே வரக்கூடாதுன்னு அடிக்கடி சங்கல்பம் எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு கோபமே கூட பிரச்சனையாக மாறி அதனால் பாதிப்படைஞ்சிடுறாங்க. ஏன்னா அவங்க வந்து இந்த கோப உணர்வை அப்புறப்படுத்தணும்னு சொல்லி போராடிக்கிட்டே அதுமாரி ஈடுபாடு கட்டிடுறாங்க. அதேமாரி யாரெல்லாம் தனக்கு காம சிந்தனையே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்புறப்படுத்த நினைக்கிறாங்களோ அவங்களும் ரொம்ப நேரம் காம சிந்தனையிலே சிக்கிக்கிறாங்க. அதனால் அதை அப்புறப்படுத்தணும்னு சொல்லிட்டு அதில் காட்டுற ஈடுபாடே அந்த உணர்வையும் சிந்தனையும் தூண்டிக்கிட்டே இருந்து அதிலேயே அது உறுதிப்படுத்திடுது. உண்மையில் நம்மளோட மனசுக்கு வந்து இந்த எண்ணம் தான் தோணணும், இந்த எண்ணெல்லாம் தோணக்கூடாதுன்னு எந்த விதமான கட்டுப்பாடு எங்கள் ஒன்றும் அங்கே கிடையாது. நம்மளால் கட்டுப்படுத்த கூட முடியாது. நம்மளுக்கு பிடிச்சது பிடிக்காது அப்படின்னு எந்த பாகுபாடும் மனசில் கிடையாது. அது வந்து ஒரு தானியங்கி மாதிரி தான் செஞ்சு செயல்பட்டுக்கிட்டே இருக்குது. அதனால் இந்த மனசை சீரமைக்கிறதுக்கு நம்ம எடுக்கிற முயற்சி தான் நம்ம எப்படி இருக்குன்னா கண்ணாடி மூட நின்றுக்கிட்டு அதில் பிரதிபலிக்கிற நம்மளோட உருவத்தை அப்புறப்படுத்த முயற்சி செய்கிற மாதிரி தான் இருக்குது. இதில் இப்போ நம்மளோட முயற்சி ஒரு நாளும் இந்த இடத்துல வெற்றி அடைய போகிறது கிடையாது. அந்த முயற்சியும் அந்த போராட்டமும் அர்த்தம் இல்லாததுன்னு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும். இப்போ கண்ணாடிக்கும் நம்மளுக்கும் சுதந்திரம் தானாகவே வந்துடும். இப்போ கண்ணாடியை பார்த்துக்கிட்டு கலைஞ்சிருக்கிற நம்மளோட தலைமுடியை வேணால் நம்ம சீரமைக்கலாம். ஆனால் கண்ணாடியில் தெரிகிற நம்ம உருவத்தில் உள்ள தலைமுடியை போய் சீரமைக்க வேண்டிய அவசியம் நம்மளுக்கு எதுவும் கிடையாது தானே. அதை போய் நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டால் போதும். இப்போ மனங்கிறது வந்து இது மாதிரி தான் எல்லாத்தையுமே காட்டும், கண்ணாடி மாதிரி. அதை போய் சீரமைக்கணும் ஒரு அவசியம் ஒன்று இந்த இடத்துல எதுவும் கிடையாது. மனசுந்து நம்ம விரும்புகிற உணர்வையும் எண்ணத்தையும் மட்டும்தான் காட்டணும் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா கண்ணாடி வந்து நம்ம விரும்புகிற காட்சியை மட்டும்தான் பிரதிபலிக்கணும்னு சொல்லிட்டு அதை போய் கட்டளையிடுற மாதிரி ஆகிடுது. இப்போ கண்ணாடி வந்து முன்னாடி வந்து என்னென்ன காட்சியெல்லாம் பிரதிபலிக்கும், இந்த காட்சி பிடிக்கும் இந்த காட்சி பிடிக்காதுன்னு சொல்லி அதுக்கு எந்த பாகுபாடும் கிடையாது. அதே மாதிரி தான் இந்த ஆரோக்கியமான மனசு கூட நம்ம அதை போய் சீரமைக்கிற எடுக்கிற முயற்சி தான் இந்த மனசோட ஆரோக்கியத்தை கூட அப்படியே கெடுத்து போடுது. அதனால் எதை எதை சீரமைக்க வேண்டிய அந்த வேலையை நமக்கு இல்லைங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு புற சூழ்நிலையை நிர்வாகம் செய்கிறதுக்கு மட்டும் தேவைக்கேற்ப நம்ம அதை பயன்படுத்திக்கிட்டால் போதும். விடுதலைங்கிறது தன்னை போல ஏற்பட்டுடும். நன்றி, வணக்கம்.